அன்பானவர்களே கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக பெரும்பாலும் நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் கடவுளுங்கிறவர் வந்து கோயில் இருக்கிறார் அதனால் நாம் வந்து கடவுள் கோயிலுக்கு போய் அவரை தேடினா அவரை ஆராதனை பண்ணால் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணால் நமக்கு உதவி செய்வார் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்க வேண்டும் ஆண்டவரை நோக்கி ஆராதிக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வேண்டும் எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும் ஆனால் நம்முடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால் நாம் கடவுள் என்பவரை கோயிலில் இருக்கிறவராக பார்க்குறோம் கோயிலில் கடவுள் இருக்கான்னு வச்சிங்களா நாம் எங்கே கடவுள் இருக்கிறாரோ அங்கே இருந்தால் தான் நல்லா இருப்போம் இப்போ என்ன செய்கிறது கோயில்லையே நம்ம தங்க முடியுமா வாரத்துக்கு ஒரு முறை போய் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு வரதே நமக்கு பெரிய பாடாக இருக்குது இதில் போய்ட்டு கடவுள் இருக்கிற இடத்துல நான் இருக்கணும்னு சொன்னால் கோயிலில் நம்மளை தங்க வேற விட மாட்டாங்க அளவு பண்ண மாட்டாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்கலாம் அவ்வளோதான் இரண்டாவது ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தானே ஆசீர்வாதம் இருக்கும் ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தானே பிரசனை இருக்கும் ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தானே இப்போ சமாதானம் இருக்கும் ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் சந்தோஷம் இருக்கும் அப்போ அங்கேயே நம்ம தங்க முடியுமா தங்க முடியாது உண்மை என்ன கோயிலில் கடவுள் இல்லை கடவுள் கோயிலில் இருப்பார் என்று சொல்லி நாம் திரும்ப திரும்பவாக கோயிலுக்கு போய்ட்டுருப்போம்னு சொன்னால் நாம் ஏமாற்றம் தான் அடைவோம் கோயில் கர்த்தர் இருக்கிறார் என்று நமக்கு வேதாகவும் நம்பிக்கை தரவில்லை அப்போது சொன்னபடியில் பதினேழு இருபத்தி நாலு என்ன சொல்லுகிறது ஆண்டவர் இந்த கோயில் மாதிரி நாம் கட்டி வச்சிருக்கிற இடத்துலலாம் தங்கிறது இல்லை அப்போ சொன்னபடி ஏழு நாற்பத்தெட்டில் ஸ்தேவார் சொல்கிறோம் அந்த உண்மையை தான் சொல்கிறத பார்க்குறோம் அப்போ இவைகளெல்லாம் என்ன சொல்லுங்கிறது ஏதோ ஒரு கட்டடத்தில் போய் கடவுளை தேடாதீங்க கோயிலுங்கிற இடம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாலும் சரி நல்ல அட்மாஸ்பியரில் இருந்தாலும் சரி நல்ல ஒரு டிவைன் ஃபீலிங் தருகிற மாதிரி போய்விட்ட சூழல் இருந்தாலும் சரி தேர் இஸ் நோ காட் தேவன் அங்கே இல்லையே அப்போ காட் இங்கே தான் இருக்கிறார் பரலகத்தில் இருக்கிறாரா பரலோகத்தில் இருந்து நாம் எப்படிங்க போயிட்டு அவரை பார்க்குறது பே பேசுறது அவருடைய ஆசீர்வாத பெறுகிறது இல்லை தேவன் யாரை யார் அவரை தேடுகிறாரோ அவரோடு இருக்க விரும்புகிறார் ஆண்டவர் நம்மைத்தான் கோயிலாக அழைக்கிறார் அதைத்தான் ஒன்று குரந்தில் மூன்று பதினாறு பதினேழு வசனம் சொல்லுகிறது ஒன்று குரந்தில் ஆறு பத்தொன்பது சொல்லுகிறது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறதான ஒரு நல்ல ஞானமான ஒரு வெளிப்பாடு என்னவர் சொன்னால் கோயிலில் கடவுள் இல்லை ஆனால் நாம் கடவுளுக்கு கோயிலாக மாறலாம் கோயில்னா என்னங்க எங்கே வந்து தேவகன் இருக்கிறாரோ அதான் கோயில் இந்த தேவன் எங்கே இருக்க விரும்புகிறார் நம்ம இடத்துலாம் இருக்க விரும்புகிறார் இன்றைக்கி நிறைய பேர் வந்து கோயிலில் போய் கடவுளுடைய பிரசனத்தை எதிர்பார்ப்பாங்க சிலர் சொல்லுவோம் அங்கே போனால் நல்லா இருக்குது கோயில் போன்ற ஒரு சூழலில் போய் இருந்தால் அட்மாஸ்பியர் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் அது உண்மையில் தேவன் இருந்ததுனால் அந்த அட்மாஸ்பியரில் அந்த இடத்துல போனோடனே நமக்கு வந்து இது ஒரு டிவைன் ப்ளேஸ் இதில் வந்து காட் இருக்கிறாரு ப்ரஸன்ஸ் இருக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால நாம் அந்த இடத்துல பெட்டராக ஃபீல் பண்ணுறோம் இல்லை அருமையானவர்களே கர்த்தர் நம்மோடு இருக்க விரும்புகிறார் நாம் தான் அவருடைய கோயில் நாம் வந்து கோயிலில் கடவுள் இருந்தால் கொஞ்ச நேரம்தான் அவரோடு இருந்துட்டு வர முடியும் நம்முடன் கர்த்தர் இருந்தால் எப்பொழுதும் அவரோடு இருக்கலாம் அவருடைய சமாதானம் நம்மோடு இருக்கும் அவருடைய சந்தோஷம் நம்மோடு இருக்கும் நிறைய பேர் கோயிலில் கடவுளாக இருக்கிற நம்புகிறதுனால தான் கோயிலுக்கு போகிற வேலை மட்டும் சந்தோஷமாக இருக்கிறாங்க மீதி வேலையெல்லாம் வழக்கம் போல் இருக்கிறாங்க ஆண்டவர் நம்மோடு இருபத்தி நாலு மணி நேரமும் இருப்பார் ஏழு நாட்களும் இருப்பார் எல்லா நாட்களும் இருப்பார் எனவே அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நாம் நமக்குள் தேடுவோம் நாம் கோயிலாகுவோம் அப்போ கோயில்களை போகணும்னா போகலாம் ஆண்டவர் அநேகரோடு சேர்ந்து ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்த போகலாம் அநேகரோடு சேர்ந்து ஆண்டருடைய சத்தத்தை கேட்கப் போகலாம் அனைவரோடு சேர்ந்து ஆண்டவருக்காக செயல்பட போகலாம் அநேகரோடு ஒருவருக்கு ஒரு அன்பை பகிர்ந்து கொள்ளப் போகலாம் ஆனால் கடவுள் இருக்கிறார் என்று தேடிப்போவது அது ஒரு சரியான ஆசீர்வாத அனுபவமாக நம்ம அமையாது நாமே கோயிலாகவும் நாமே ஆசிரதிக்கப்படும் கத்தனமை வழி நடத்துவார் இன்றைய கிறிஸ்தவ உலகில் இது ஒரு இணையத்த வேத தியான நூல் உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நம்பர் நூற்றி இருபத்தி ஆறு புத்தையா முதலியார் ஸ்ட்ரீட் பாண்டிச்சேரி மூன்று தொலைபேசி பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு இரண்டு மூன்று ஆறு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு அலைபேசி எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஒன்று ஒன்று நான்கு ஏழு எங்களுடைய இணையதள முகவரி ஜீவன் டாட் காம் மின் அஞ்சல் ஜீவன் ஈரோடை அட் ஜிமெயில் இந்த புத்தகங்களை அமேசான் மற்றும் பிளிப்கார்டிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்